வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷபா லாஸ்டில் வந்து சென்னை எஃப்சியில் இருப்பாரா மாட்டாரா அப்படின்னு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ரீசெண்ட் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் எஃப்சியோடைய நியூ சைனிங்காக இப்போது ரூமர் வந்திருக்கு. அதுவும் ஏ லீக்லேருந்து அவங்களுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு சென்டர் பேக், ரொம்ப டாலான சென்டர் பேக், அவர் ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஏடிகே மோகன் பகான் பற்றி ஒரு சில அன்அஃபிஷியலான ஒரு சைனிங் ரூமரும் கிடச்சிருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வித் சென்னை எஃப்சிக்கு இப்போது யார் கோச்சாக வருவாங்க, இல்லை இவரே கோச்சாக இருப்பாரா அப்படின்னு கேட்கப்பட்ட நிலைமையில் மார்கஸ் கிட்ட நம்ம ஃபேன்ஸ் வந்து 10,000 கேள்வி கேட்டால் அவர் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவார், எனக்கு தெரியலை அப்படின்னு தான் சொல்லுவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இல்லைனா ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் பேசி விட்டு போயிடுவார். எவ்வளோ பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம அவருடைய ட்வீட்லேயே பார்த்தா தெரியும், அவ்வளோ கேள்வி இருக்கும். ஆனால் அவருக்கு ரிப்ளை பண்ண மாட்டார், ஏன்னா அவருக்கு சென்னை நியூஸை பற்றி தெரியவும் தெரியாது அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபேன் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஷபா லாஸ்லோ தான் அடுத்த வருஷம் சென்னையினுடைய ஹெட் கோச்சுங்கிறது ஃபைனல் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் முடிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று தெளிவாக சொல்லிக்கலாம், நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இன்னும் வந்து எதுவுமே நிரந்தரமாக போகலை, எல்லாமே ஒரு ரூமர் மாதிரி போகுது, இல்லை இன்னுமே எதுவும் கிளப் டிசைட் பண்ணலை அப்படிங்கிறது இதுலேருந்து டீட்டெயிலாக தெரியுது. ஸோ பார்ப்போம், கூடிய சீக்கிரம் கிளப் வந்து இந்த மாதிரி விஷயங்களை முடித்து யார் கோச்சுங்கிறத இந்த வருஷம் ஃபஸ்ட்டாக நமக்கு கொடுத்தாங்கன்னா இது ஒரு மாசான அப்டேட்டாக இருக்கும் சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து எஃப்சி கோவா, அவங்களுக்கும் அப்புறம் பெங்களூர் எஃப்சிக்கும் நடந்த ஒரு ப்ராக்டிஸ் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மேட்சில் வந்து ரொம்ப ஒரு மாசான சம்பவம் வந்து பிஎஃப்சி வந்து பண்ணியிருக்காங்க எஃப்சி கோவாவை. ஸோ அந்த கேமை வந்து 1-0 அப்படின்னு பிஎஃப்சி ஜெயிச்சிருந்தாலும் எஃப்சி கோவாவுக்கு அவ்வளோவுக்கு கோல் ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த கேமை பொறுத்த வரைக்கும் கிளைடன் சில்வா கோல் ஸ்கோர் பண்ணிட்டார், இந்த பக்கம் இஷான் பாண்டிடா வந்து கோல் போஸ்ட்டில் இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இமேஜஸும் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் ஒரு காத்து வாக்கில் ஒரு விஷயங்களும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கோவாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஈகார் அங்கோலோ ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சூப்பராக ஆடிருந்தாங்க பெங்களூர் எஃப்சி அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் அங்கங்கே வந்துருந்தது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஜஸ்ட் கேம் அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி பெங்களூர், அதாவது பெங்களூர் எஃப்சி வந்து அவங்களுடைய ஏஎஃப்சி குரூப் ஸ்டேஜ் கேம்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎம்சி அத்லெட்டிக் ஸ்டேடியத்தில் தான் மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களும் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இப்போது ரொம்ப சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ ப்ரிலிமினரி ரவுண்டு அப்படிங்கிறதுனால April 14th வந்து அவங்க அந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பிஎஃப்சி அப்படிங்கும்போது பிஎஃப்சி ஃபேன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து ஏடிகே மோகன் பகான் ஃபேன்ஸ் பக்கம் போனோன்னா, அவங்களுக்கு இப்போது கிடச்சிருக்க ஒரு என்ன சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ மோகன் பகான் ஃபேன்ஸுக்கு வந்து இப்போது ரொம்ப என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையில் அவங்க வந்து ரெண்டு ட்ரீம் டொமஸ்டிக் சைனிங் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேரை வச்சுருக்காங்க, அதில் ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய நேம்ஸாக இருக்குது. அதில் ஒன்றை வந்து க்ளோஸ் டு சைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் கிடச்சிருக்கு. அது யார் அப்படிங்கிறது எதுவுமே தெரிலங்க. ஸோ நிச்சயமாக ஒரு பெரிய நேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது வித்யாசாகர் சிங் அப்படின்னு கேட்காதீங்க, இல்லை என்ன ஏதுன்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு அது வந்து யாருமே எதுவும் சொல்லலை. ஒரு சில பேர் நார்த் ஈஸ்ட்லேருந்து ஏபிஓ அப்படிங்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து அதர் நேம்ஸ் நிறையாவே கேள்விப்படுறது மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியை ஏடிகே மோகன் பகான் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு தருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஸோ அடுத்து வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் ஃப்ரெண்ட்லி கேமில் ஒரு லாஸுங்கிறது ஆகியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக உஸ்பெகிஸ்தான் கூட அந்த மேட்ச்சை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க 1-0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமை லீட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வீராங்கனை தான். இருந்தாலும் ஒரு அந்தளவு பர்ஃபாமன்ஸுங்கிறது எதிர்பார்க்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச் ரிவ்யூஸும் வந்து ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெல் பிளேட், நிச்சயமாக அடுத்த கேம் ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும், நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நம்புவோம்.